ஆகும். எடுத்துக்காட்டு கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே. எடுப்பதுவும் எல்லாம் மலை. இதுல பாருங்க தூ வந்திருக்க, இத்து பிளஸ் பூ தூ வந்த. அடுத்தது பாருங்க எடுப்பதுவும், இதுல இத்து பிளஸ் பூ தூ. அப்ப எடுத்துக்காட்டு இதுல வந்திருக்கு இத்து பிளஸ் பூ. அப்ப நெட் எழுத்துல என்ன வந்திருக்கு? பூ. அடுத்து பாருங்க சொல்லி செயலபடி. அசையுமே ஒரு பெயர்ச்சல் எச்ச சொல்லாத, எச்ச சொல்ல முடிவுறா முடிவு உறாத சொல். செயலில் ஒரு பெயர்ச்சல் எச்ச சொல்லாக தெரிந்து அளவெடுப்பது சொல்லிசை அளபடியாகும். எடுத்துக்காட்டு உரல் அசகி உள்ளம் துணையாக சென்ற. வரல் அசகி இன்னும் உள்ளேன். இதுல பார்த்தீங்கன்னா நசை அப்படிங்கிறது விருப்பம் அப்படிங்கிற பொருள்படும். அதான் பாருங்க நசைனா விருப்பம். அப்ப நசைனா விரும்பி, நசை என்பது ஒரு பொருள் வந்து விருப்பம். அதுல ஈ வந்திருக்கிறதுனால எப்படி மாறுது? விரும்பி அப்படிங்கிற பொருள் கொடுது. விரும்பி என்னும் பொருள் தருவதற்காக பெயர்ச்சல் வினை அடையாக மாறியது. செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மெய்யெழுத்துக்களான, மெய்யெழுத்துக்கள் எத்தனை குறிச்சிருக்கோம்? 18. அதுல 10 மெய்யெழுத்துக்கள் மட்டும். அந்த 10 மெய்யெழுத்துக்கள் என்ன அப்படின்னா இங்கு, இன்று, இன்னு, இந்து, இம், இன், யு, இ, ஐ. 10 ஆயுத எழுத்தாகிய அக்கு. ஆயுத எழுத்தின்னு அக்கு எழுத்து ஒரு குறிலை அடுக்கும். குறியில எழுத்துனா குறிய யோசை எழுத்து. ஒரு குறிலை அடுக்கும், இரு குறிலை அடுக்கும், அளவடுக்கும். எடுத்துக்காட்டு பார்த்தா அப்படின்னா எக்கிழங்கிய கையராய் இன்னுயிர். இங்க ஒரு குறி வந்திருக்கா, அதை ஒரு குறிலை அடுக்கும். அடுத்து பார்த்துவார்க்கு இல்லை வீடு. இங்கேயும் ஒரு குறிலை அடுத்து அந்த ஆயுத எடுத்து வந்திருக்கு. அப்ப மேல பார்த்தது மாதிரி ஆயுத எடுத்தாகிய ஒரு எழுத்து குறிலை அடுத்து இரு குறிலை அடுத்து அளவெடுக்கும் என்று ஆயுத எடுத்து. அடுத்து நம்ம பார்க்க போறது சொல். அப்ப சொல்லுக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் பார்த்தா அப்படின்னா பதம், மொழி, கிளை. இது வந்து சொல்லுக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள். இப்ப சொல் என்றால் என்ன அப்படின்னா ஒரு எழுத்து தனித்து நின்றோ, இரண்டு முதலிய எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றோ பொருள் தருவது சொல் எனப்படும். இப்ப எடுத்துக்காட்டு பாருங்களேன். பூ அப்படின்னா மலர், ஆ அப்படின்னா பசு, ஐ தலைவன். அப்ப ஒரு எழுத்து தனித்து நின்று பொருளை தருகின்றது. அடுத்து பாருங்க மாடு புள்ளை தின்றது. இதுல பார்த்தா அப்படின்னா பல எழுத்துக்கள் தொடர்ந்து நின்று மாடு புள்ளை தின்றது என்ற பொருளை தருகின்றது. அடுத்து பார்க்க போறது இந்த சொல் வந்து எந்தெந்த இடங்களெல்லாம் வரும் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா இரு திணைகளையும், இரு திணைகள்னா உயர் திணை அற்றிணை. அப்ப இரண்டு திணைகளிலும் ஐந்து பால்கள், ஐந்து பால்கள்னா ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றென்பால், பலரின்பால். ஆண்பால்னா ஆணை குறிக்கும், பெண்பால்னா பெண்களை குறிக்கும், பலர்பால்னா ஆணையும் பெண்ணையும் சேர்த்து குறிக்கும். ஒன்றென்பால் அப்படின்னா அக்னியில் ஒன்றை மட்டும் குறிக்கும். பலரின்பால் அப்படின்னா அக்னியில் வந்து பலவற்றை குறிக்கும். அடுத்து பார்த்தோம்னா மூவகை இடங்களிலும் வரும். மூவகை இடம் என்ன? தன்மை, முன்னிலை, படர்க்கை ஆகிய இடங்களிலும் வரும். அடுத்து உலக வழக்கிலும் செயல் வழக்கிலும் வரும். வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் விளங்கும். வெளிப்படையாக குறிப்பாகவும் பொருளை விளக்கி நிற்கும் அர்த்தங்கள். அடுத்து நம்ம பார்க்க போறது மொழி. மொழி வந்து மூன்று வகைப்படும். மொழி என்ன அப்படின்னா ஏற்கனவே பார்த்துருக்கோம் சொல்லுக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள்லாம் சொல், பதம், மொழி, கீழடி. அப்ப அதே பொருள் தான் மொழி வரும். ஓர் எழுத்து தனித்து நின்றோ, இரண்டு முதலில் எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றோ பொருள் தருவது சொல் எனப்படும். சொல் அல்லது மொழி எனப்படும். அதற்கு எடுத்துக்காட்டு பார்த்தா அப்படின்னா இப்ப மொழி வந்து மூன்று வகைப்படும். மொழி எத்தனை வகைப்படும்? மூன்று வகைப்படும். தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. இப்ப தனிமொழி அப்படின்னா ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருவது தனிமொழி. ஒரு சொல் பாருங்க, எடுத்துக்காட்டு பாருங்க. கண், படி, நில், வா, செல். இப்ப வந்து ஒரு சொல் தனித்து நின்று நமக்கு வந்து பொருள் தருது. இந்த சொல்ல பார்த்தா அப்படின்னா நம்மளால பிரிக்கவே முடியாது. அதனால இதற்கு பெயர் என்ன அப்படின்னா பகாபதம். நம்ம படிச்சிருக்கோம் ஏற்கனவே நினைந்த பதம் வந்து இரண்டு வகைப்படும்.
பகுபதம் பகாபதம், பிரிக்க இயலாத சொல் பகாபதம், பிரிக்க கூடிய சொல் பகுபதம் படிச்சிருக்கோம். அடுத்து கீழே பாருங்க, கண்ணன் படித்தான், இது வந்து பகுபதம். இப்ப பிரிக்க முடியும் பாருங்கள், இங்க படி பிளஸ் இத்து பிளஸ் இத்து பிளஸ் ஆன் அத பிரிக்க முடியுது, அதனால இதற்கு என்ன பெயர் அப்படின்னா பகுபதம் என்று பெயர். அடுத்து தொடர்மொழி, ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது தொடர்மொழி எனப்படும். எடுத்துக்காட்டுங்க பாருங்க, கண்ணன் வந்தார், அத ஒன்று இரண்டு சொற்கள் வந்திருக்கு, அது ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் அதான். கண்ணன் வந்தார், வேலன் படித்தார், அதான் தொடர்மொழி. அடுத்து பொதுமொழி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும், பிரிந்து நின்று வேறு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவது தொடர்மொழி ஆகும். இப்ப எடுத்துக்காட்டு பாருங்க, எட்டு அப்படின்னா எட்டு என்ற எண்ணெய் குறிக்கும் சொல்றமா. அடுத்து பாருங்க, எட்டு என்ற எண்ணெய் குறிக்கும், அது வந்து தனிமொழி. என்ன மொழி? தனிமொழி. இதுவே தொடர்மொழியில பொதுமொழியில எப்படி வந்து பாருங்க, எட்டு அப்படின்னா எல் பிளஸ் டூ என பிரிப்போம். எட்டை வந்து பிரிக்கும் போது எல் பிளஸ் டூன்னு பிரிக்கிறோம். எல்லை உன், எல்லை உண்ண வேண்டும் அப்படிங்கிற பொருள்ல வர்றதுனால இது பொதுமொழி ஆயிற்று. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வேங்கை அப்படின்னா, வேங்கை என்று ஒரு வகையான மரம், மரத்தை குறிக்கும், அது வந்து தனிமொழி. இதை பிரிக்கும் போது பார்த்தோம்னா வேம் பிளஸ் கை, வேகின்ற கை, அப்ப பொதுமொழியில வந்திருக்கு. தொழிற்பெயர் அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, தொழிற்பெயர். தொழிற்பெயர் என்றால் என்ன அப்படின்னா, ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும். நாம் செய்கின்ற செயல், நம்ம என்ன பண்ணா, தூங்குறோம், படிக்கிறோம், எந்திரிக்கிறோம், ஆடுறோம், ஓடுறோம், இது எல்லாமே நாம் செய்கின்ற செயலை குறிக்கும். அந்த தொழிற்பெயர் எவை வச்சிருக்கு வராதுன்னு சொல்லியிருக்கா அப்படின்னா, எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாது. அதாவது காலத்தை என்ன செய்ய உணர்த்தாது. இது வந்து எதுல வரும் அப்படின்னா, எடுத்துக்காட்டு அல் தல் கை வை கு சி போன்ற விகுதிகளில் ஒன்றை பெற்று வரும். அப்ப அந்த விகுதிகளில் ஒன்றை பெற்று வர சொற்கள் பார்த்தா அப்படின்னா, ஈதல் நீ வந்திருக்கா, பாடுதல் தல் வந்திருக்கா, நாட்டம் இங்கு வந்திருக்கா, வாழ்க்கை கை வந்திருக்கா, பார்வை வை வந்திருக்கா. அடுத்து பாரு, நோக்கு கு, வளர்ச்சி சி. அடுத்து ஒற்றலபடை என்றால் என்ன? அடுத்து அடுத்த க்வெஸ்சன் எப்படி வரும் அப்படின்னா, சொல் என்றால் என்ன? அப்ப சொல் எத்தனை வகைப்படும்? சொல்லுக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் யாவை? அதை படிச்சுக்கணும். அப்ப வந்து சொல் வந்து எந்தெந்த இடங்களெல்லாம் வரும் அதையும் படிச்சு வச்சுக்கணும். அடுத்து பார்த்தா அப்படின்னா, சொல் என்றால் என்ன அதை படிச்சுக்கணும். அப்ப சொல்லுக்கு எடுத்துக்காட்டு தருக அப்படின்னு படிச்சுக்கணும். அடுத்து சொல் வந்து எந்தெந்த இடங்களில் வரும் அப்படிங்கிறத படிச்சுக்கணும். அடுத்து மொழி, மொழி என்றால் என்ன? அடுத்து மொழி எத்தனை வகைப்படும்? அவை யாவை விளக்குக அப்படின்னு கேட்டா அதையும் படிச்சுக்கணும். அடுத்து தொழிற்பெயர், தொழிற்பெயர் அப்படின்னா தொழிற்பெயர் என்றால் என்ன விளக்குக அதையும் படிச்சுக்கணும். இதுவரை நம்ம பார்த்ததுல இந்த கொஸ்டின் எல்லாம் படிச்சீங்க அப்படின்னா, இப்பவே கொஞ்சம் கொஞ்சம் படிச்சோம் அப்படின்னா நமக்கு ஈஸியா இருக்கும். அதனால மாணவர்களே, கொஞ்சம் கொஞ்சமாக படித்து வாழ்க்கையை முன்னேற்ற வழிகாணுங்கள். நன்றி.